الله وبركاته. الحمد لله الذي مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا ند له ولا شريك له سبحان رب العزة. وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بفضل الله ورحمته அல்லாஹுடைய பெருங்கிருபையால் இறை தூதர் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மக்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க, எல்லாம் நோன்பு வச்சுருக்கிறாங்க. இப்போ உஸ்ஃபான் குதைத் என்கிற இடத்துல ஒரு கிணற்று ஓரமாக அந்த பகுதியில் எல்லாரும் 10,000 பேரும் அப்படியே வரிசையாக உட்காந்து நோன்பு திறக்கிறாங்க. அந்த நோன்பை திறந்துட்டு அடுத்ததாக மர்ரத் தஹ்ரான் வாதி ஃபாத்திமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஓடை. இன்றைக்கு கூட சவுதி அரேபியாவில் போனவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு மில்க் டப்பாவுக்கு அந்த மில்க்குக்கு பேர் என்ன தெரியுமா? வாதி ஃபாத்திமா, வாதி ஃபாத்திமா. இந்த வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது வாதி ஃபாத்திமா என்கிற அந்த ஓடை. வாதினா ஓடை, ஃபாத்திமாவின் ஓடை அப்படிங்கிற பகுதிக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டான். 10,000 பேருக்கிட்டே சொல்லிட்டாங்க, நோம்பு திறந்தாச்சு, அப்படியே இருட்டிக்கிட்டே வருது, மகரிபு இஷா ஆகுது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எல்லாரும் நெருப்பை பற்றி கொளுத்துங்கள், எல்லாரும் நெருப்பை பத்துங்க அப்படின்ட்டாங்க. 10,000 பேரும் அங்கங்கே நெருப்பை கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜுவாலை அப்படியே எரியுது, தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு நெருப்பு மண்டலமாகவே இருக்குது. எல்லாரும் நெருப்பை பற்றி வச்சுருக்கிறாங்க. இது போர் நடக்கிற காலகட்டத்தில் எதிரிகளை அச்சுறுத்தலுக்காக வேண்டி செய்கிற பழக்கம், அரபுகளுடைய பழக்கம். இதை மாதிரி எல்லாருமே அங்கே நெருப்பை கொளுத்தி வச்சுருக்கிறாங்க. 10,000 நெருப்பும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது விளக்கேற்றுற மாதிரி. இதுக்கு எல்லாத்துக்கும் முழு பாதுகாப்பு யாருன்னா உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்கள ஹாரிஸாக நியமிச்சிட்டாங்க. அவர் தான் முழு பொறுப்பும் பாதுகாப்பு அணியினுடைய தளபதியாக அவங்க நியமிச்சிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஹைமாவில் ஒரு கூடாரத்தில். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோடு இருக்கிறான். அதான் பாதி தூரத்தில் ஜஹ்ஃபால் அவங்கள ஈமான் கொண்டாங்கல்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹுடைய வெள்ளை கழுதை, ரசூலுல்லாஹுடைய வாகனம், அந்த கழுதையை எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே சுற்றி வர்றாங்க. அந்த நெருப்பையில் எரியதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு இருட்டு பகுதிக்கு போயிட்டாங்க. பாலைவனம் தான் முழுமையாக ஒரு இருட்டு பகுதிக்கு போனோடனே அங்கே ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு போகிற சத்தம் கேட்குது. அவங்க அப்பா சொல்கிறது கொஞ்சம் கூர்ந்து கவனி, இது எங்கேயோ கேட்ட குரலாக தெரிகிறதே அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்படி கூர்ந்து கவனிக்கும் போது அபு சுஃபியான் அவரும் அவருடைய நண்பரும் அங்க அப்படியே பேசிக்கிட்டு வர்றாங்க. புதைல் என்று சொல்லக்கூடியவங்க அவருடைய நண்பர். என்ன பேசிட்டு வர்றாங்க இவங்க ரெண்டு பேர், அந்த இடத்துல ஏன் வந்தாங்க அவ்வளவு நேரத்துல? அவங்களுக்கு தெரியாது, இந்த படம் வர்றதெல்லாம் தெரியாது. இவங்க கொஞ்ச நாளாகவே இவங்களுக்கு ஒரு சந்தேகம், பாருங்க இவங்கெல்லாம் ரொம்ப நுட்பமா மோப்பம் பிடிக்கிற அளவுக்கு உளவுத்துறைங்கிறவங்க, உளவுத்துறைக்கு பேர் பெற்றவர்கள் மக்கத்து முஷ்ரிக்குகளும் மக்கா அரபு வாசி அரபு மக்களும். பாருங்க இவங்களுக்கு கொஞ்ச நாளா ஒரு வகையான பொறி தட்டுக்கிட்டே இருக்குது மக்கால உள்ள பிரமுகர்களுக்கு. ஒரு நாளைக்கு முஹம்மது நம்மளை தாக்க வந்துருவாரோ அடிக்கடி மதீனாவுல அவங்களுடைய ஆள்கட்டையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம், முஹம்மது அங்கதான் இருக்கிறாரா, அங்கதான் இருக்கா, அப்பப்போ உறுதிப்படுத்திக்கிறாங்களாம். அதுல அபு சுஃபியான் ஏற்கனவே அடிப்பட்ட பத்ரு போர்ல அடிப்பட்ட அந்த வழியெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இழந்த ஈரக்கோளையே பாதி இறந்தாச்சு. அப்படியான ஒரு நிலையில இவங்களுக்குள்ள பேசிக்கிருவாங்களாம், என்னன்னு தெரியல வந்துருவாங்களோ அப்படி. அதனால அவ்வப்போது இரவு நேரங்கள்ல அப்படியே கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் வீட்டுல போய் தூங்குற வழக்கம். அந்த மாதிரி தான் ஒரு நாள் யதார்த்தமா வந்தாங்க. வரும்போது என்ன அங்க வெளிச்சமா இருக்குதே, பார்த்தா நிறைய வெளிச்சமா இருக்குதே,
ஆயிரக்கணக்கான வெளிச்சம் தெரியுதே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசுறாங்களாம். அப்படி பேசும்போது புத்தகர் சொன்னாராம், நான் நினைக்கிறேன் நம்ம எதிரணியினர் எதிரண்டா இஸ்லாமியர்கள் அல்ல, அவங்களுக்கு வேற பகையெல்லாம் பக்கத்துல பக்கத்துல பகையெல்லாம் இருக்குது, அந்த பகை உள்ளவர்களா இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. உடனே இவர் சொன்னாராம், அபு சுஃபியான் இல்லைங்க, ஹுசா அந்த பகை உள்ள கூட்டம், ஹுசா ஹுசாவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமெல்லாம் கொஞ்ச படதன் அவர்கள் எல்லாம், அவர்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய நெருப்புகள் எல்லாம் ஏத்திக்கிட்டு ஒரு பெரிய வீரர் போருக்கு வர்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறது, ஒரு கால இது வந்து வேற யாரா இருக்கும் அப்படின்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சத்தம் தான் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு காதுல விழுது, கேட்ட குரலாக தெரிகிறது. உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த இருட்டுக்குள்ளேயே அந்த குரலை பார்த்துட்டு கேட்கறாங்க, அபு சுஃபியான் தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவங்கள அபு ஹந்தலா என்று சொல்லுவாங்க, அபு சுஃபியானமா ஹந்தலா. அதனால அரபுகள்கிட்ட கண்ணியமா அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க, மகனின் பேரை சொல்லி இன்னாருடைய தந்தை அப்படி சொல்ற வழக்கம் இருக்குது. அதனால யா அபா ஹந்தலா அப்படின்னு இவர் சத்தம் போடுற அப்பாஸ் கழுதையில உட்கார்ந்துட்டு, யா அபா ஹந்தலா உன்னோட சத்தத்தை மாதிரி கேக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பாருங்க, இவருடைய சத்தத்தை அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு, யா அபல் ஃபதல், அபுல் ஃபதல், அபுல் ஃபதல்ங்கிறது அவருடைய அப்பாஸ் ரதியல்லாஹுடைய மகன் ஃபதல் இருந்தாங்க, அவருடைய தந்தை. அதனால பேரை சொல்லாம யா அபல் ஃபதல் அப்படிங்கிறாங்க. நாம் ஆமா நான் தான் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு, என்னப்பா இங்க வாங்க வாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியுமா, ஹாதா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் இங்க வந்துட்டாங்க. அரபுகளே, முஷ்ரிக்குகளே, குறைஷிகளே, உங்களுக்கு மிகப்பெரிய அழிவு தான் இருக்கிறது, நாசம் உங்களுக்கு வந்துருச்சு, நாச நெருக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு. என்னப்பா சொல்றா அப்படின்னு அபு சுஃபியான் கேக்குற, வாங்க வா பக்கத்துல வா. சரி இப்ப என்ன செய்யறது, ஒன்னு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா துண்டு துண்டா நறுக்கி போடுவாங்க, நீ அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிற. அபு சுஃபியா இப்ப என்னப்பா செய்யறது, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்ட, இனிமே என்ன செய்யறது, நாங்க எந்த தயாரிப்பும் இல்லையே. இல்ல இல்ல, இனிமே எந்த தயாரிப்பும் இல்லை, நான் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நீ வாகனத்துல ஏறிக்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் உன்னை கொண்டு போய் விட்டுறேன், அவங்கள்ட்ட போய் நேரடியாக அடைக்கலம் தேடிக்க, கண்டிப்பா உனக்கு அவர்கள் மன்னிப்பு கொடுப்பார். அப்ப புதையில என்ன செய்யறது, பக்கத்துல புதையில் பக்கத்துல இருக்க, புதையில் நீங்க நேரம் மக்காவுக்கு போங்க, நான் அபு சுஃபியான கூட்டிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போறேன். உடனே அபு சுஃபியான இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கழுதையில ஏத்துக்கிட்டு அப்படியே போறாங்க. போனா 10,000 அந்த நெருப்புகளை கடந்துதான் போகணும். ஒவ்வொரு வீரரும் நெருப்பை பத்தி வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு வீரரும் யாருன்னு கேட்கிறாங்க, பதில் சொல்லி ஆகணும், இதை தாண்டி போகுது, எல்லாத்தையும் தப்பிச்சு வந்தாச்சு, தாண்டி தாண்டி வர யாருங்க, அங்க சில பேர் பேசிக்கிட்டாங்க, இது கழுத ரசூலுல்லாஹ்வோட கழுத வாகனம், அந்த வாகனத்தில் இருக்க ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த சகோதரர், அந்த மதீனா வாசிகளுக்கு தெரியாது தானே, மக்கா வாசிகளுக்கு ஏற்கனவே தெரியும், மதீனா வாசிகள் சொல்ற இவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையோடு கூட பிறந்த சகோதரர், ரசூலுல்லாஹ்வுடைய வாகனத்தில் ஏறி போறாரு, இது பக்கத்தில் யாருன்னு தெரியல, அப்படியே போயிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தீங்கன்னா உமர் ஃபத்தாப் கிட்ட வந்தாச்சு. உடனே அப்பாஸுக்கு கொஞ்சம் பயம், இந்த மனுஷன் விட மாட்டாரு, அதே மாதிரி விடையில கேட்டாங்க, யாரு அப்பாஸ் நீங்களா, சரி அது யாரு பின்னாடியோ அபு சுஃபியான் மாதிரி இருக்க பிடிச்சிட்டார் உமர் கத்தாப். ஏ அபு சுஃபியான் விடக்கூடாது, யா அது அல்லாஹ் அப்படி சொல்றாங்க, யா அது அல்லாஹ், அல்லாஹ்வின் ஒருவதியே, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். இங்க அப்பாஸ் ரதியல்லாஹு கழுதையில ரொம்ப வேகமா ரசூலுல்லாஹ் கிட்ட போயிருந்து வேகமா வேகம் எடுத்து போறாங்க, உமர் கத்தா பின்னாடியே துரத்திட்டு வரா, யாது அல்லாஹ், அல்லாஹ்வின் விரோதிய, அல்லாஹ் எங்க கையில உன்னை ஒப்படைச்சிட்டான், உனக்கு இன்னைக்கு பாதுகாப்பு எதுவும் இல்லை, உனக்கு உன்னிடத்தில் நாங்க எந்த ஒப்பந்தமும் போட்டுக்கிற இல்ல, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை உங்களால் முறிக்கப்பட்டிருக்கிறது, எனவே அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், அபு சுஃபியான் இப்ப கொல்லப்பட போகிறான், அவனுடைய தலையை நான் எடுக்க போகிறேன், ரசூலுல்லாஹ்ட்ட வா, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அனுமதி கேட்கிறேன். பின்னாடியே வந்து கொண்டு போய் நிறுத்தின உடனே உமர் கத்தா வாளை தூக்கிட்டு கேட்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி தாங்க, அபு சுஃபியானுடைய தலையை எடுக்க போகிறேன், அது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதி. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்துறான், கொஞ்சம் அமைதியாயிருங்க உமர், அமைதியாயிருங்க. இதுக்கு மத்தியில அப்பாஸுக்கும் உமருக்கும் மத்தியில சின்ன கருத்து வேறுபாடு அங்க ஏற்படுகிறது, கொஞ்சம் வாக்கு வாதம் ஏற்படுகிறது, அதுல என்ன ஓன் கோத்தரமா இருந்தா விட்டுருவியா போவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் அபு சுஃபியான என்னுடைய பொறுப்பின் கீழ் அடைக்கலமாக எடுத்துக்கொண்டேன், யாரும் தொட முடியாது, இப்படி அரபுகள்கிட்ட இப்படி ஒரு பேசுற பழக்கம் இருக்குது, அப்படி எடுத்துட்டாங்கன்னா அப்படியே கட்டுப்படுவாங்க, நான் இவரை பொறுப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னேன்னா அந்த கூட்டமும் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களா இருந்தாங்கன்னா இவன் விரோதியா இருந்தாலும் அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டான், ஏன்னா இவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார்.
அவர் அடிச்சானா அப்பாஸ் அடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. உடனே அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் யாரோ சொல்லலாம், நான் இவரை பொறுப்பெடுத்து கொண்டேன், நீங்க எனக்கு அனுமதி தாங்க. ரசூலுல்லாஹ் சரி அப்பாஸோட பொறுப்பில் இருக்கட்டும், இப்ப உமர் கத்தாப் வாழ சொல்லிவிட்டாங்க, இனிமே நம்ம பேசக்கூடாது. ஆனாலும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்பந்தான் சொன்னாங்க, அப்பாஸ பார்த்து உமர் கத்தாப் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, ரொம்ப உருக்கமான வார்த்தை, அப்பாஸையே அப்படி கண்கலங்க வைத்த வார்த்தை. என்ன சொன்னாங்க, ஃபவல்லாஹி யா அப்பாஸ், யா அப்பாஸ் ஃபவல்லாஹி இஸ்லாமுக்க லி இஸ்லாமிக்க கான ஹப்பு இளைய மின் இஸ்லாமில் கத்தாப் அப்படின்னா, அப்பாஸே நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நான் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைய மாட்டேன். ஹத்தாப் யார், உமருடைய தந்தை தான் ஹத்தாப். என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றாலும் கூட நான் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். அப்பாஸ் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே நான் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காரணம் சொன்னா, உங்க வாப்பா இஸ்லாத்துக்கு வர்றது, என் வாப்பா இஸ்லாத்துக்கு வர்றத நான் எவ்வளவு ஆசைப்படுவேன். ஆனா இவங்க மாத்தி சொல்றாங்க, எங்க தந்தை என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்துக்கு வர்றதை விட அப்பாஸ் இஸ்லாத்துக்கு வந்ததை நான் அவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறேன், அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன காரணங்க இப்படி சொன்னது? அடுத்து சொல்றாங்க, ஏனென்றால் அப்பாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ரசூலுல்லாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாவுடைய தந்தையும் கூட பிறந்த சகோதரர். அப்போ அப்பாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு கண்மணி நாயகத்துக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அப்பாஸ் உங்களுடைய இஸ்லாம். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு எது மகிழ்ச்சியா இருக்கிறோ அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அல்லாஹ் அப்படியே அப்பாஸுக்கு கூட கண்கலங்கி, இந்த அளவுக்கு அப்பாஸ் மேல அவ்வளவு நேசமா, அப்பாஸ் மேல நேசம் அல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய மகிழ்ச்சி இவர்களுக்கு மகிழ்ச்சி. அதுக்குத்தான் இந்த வார்த்தை. உடனே கொஞ்சம் நிதானமாயிட்டாங்க, எல்லாருமே அமைதியாயிட்டு, அதுவும் யாருக்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வருது? உமர் கத்தாப் கிட்ட இருந்து. உடனே எல்லாம் அமைதியாயிட்டான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, பக்கத்துல வாங்க, என்ன அபு சுஃபியான்? பார்த்தா கொஞ்சம் அபு சுஃபியானும் ஒரு நிதானம் இழந்த மாதிரி இருக்கிறான். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பாஸே உங்களுடைய பொறுப்பில் உங்களுடைய கஸ்டடியில அபு சுஃபியான வச்சுக்கிருங்க, காலையில சுபுஹ நேரத்துல நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டான். இவர் அங்க பாதுகாப்பா வச்சுக்கிட்டார், கொஞ்சம் பயம் தான், யாராவது உள்ள நுழைஞ்சு இவரை ஏதாவது காலி பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம், பாதுகாப்பா வச்சுக்கிட்டார். அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு போய் அபு சுஃபியான கொண்டு போய் நிறுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறேன்னு, அபு சுஃபியான் சாதாரணமானவர் அல்ல, குறைஷிகள்ல ரொம்ப முக்கியமானவர், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கெல்லாம் நெருக்கமானவர். அபு சுஃபியானை பார்த்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, வை ஹக் யா அபா சுஃபியான், அபு சுஃபியானை உனக்கு நாசம் உண்டாகட்டும். இது வந்து அரபுகள் பேசுகிற ஒரு பரிபாஷை, நாசம் உண்டான என்ன போய் திட்டுறாங்க, நம்ம இப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு பக்கத்தில் போயிருக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சா ஒன்னி நாசமா போ, அடிச்சே போடுவான், என்ன யாரை பார்த்து நாசம் உண்டாகட்டும். ஆனால் இது அரபுகள் பேசுகிற வார்த்தை, ஓய் ஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், செல்லம சொல்ற செல்லம திட்டுறதுக்கு தான் அந்த வார்த்தை. அப்போ சொல்லிட்டு, ஏ அபா சுஃபியான் அலம் ஏ நிலக்க அன்ட அலம் அல்ல இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கலிமாவை இன்னுமா தெரியாம இருக்கிற அபு சுஃபியான், நீ எவ்வளவு புத்திசாலி, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கணுங்கிறது இன்னுமா உனக்கு தெரியாம இருக்குது, நீ எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், பி அபி அந்த உம்மி, என்னுடைய தாயும் தந்தை உங்களுக்கு சமர்ப்பணம் அர்ப்பணிப்பு, இது அரபுகள் பேசுற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா அர்த்தம் நீங்க சொல்றதை நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆயிரம் அர்த்தங்கள் இதற்கு இருக்குது. இப்படி சொல்லிட்டு அதை நான் ஏத்துக்கிறேன், சரிதான், நான் வணங்குற கடவுள் உண்மையானவனா இருந்தா அந்த கடவுள் இங்க வந்து உங்க முன்னாடி நிறுத்திருப்பானா, நீங்க வணங்குற கடவுள் தான் உண்மைங்கிறனால தான் அந்த கடவுள் உங்க முன்னாடி நிறுத்திருக்கா அப்படின்ட்டு அவரு அல்லாஹ்வை ஒருவங்கிறத ஏற்றுக்கொண்டார். அடுத்து இருக்கல களிமான ரெண்டு இருக்குல்ல, ஒரு பகுதி ஏத்துக்கிட்டார். அடுத்து கேட்டாங்க, அபு சுஃபியாடு இன்னுமா உனக்கு புத்தி வரையில அறிவு இல்லை, நான் அல்லாஹுடைய தூதர் என்பதை உன்னால நம்ப முடியலையா அப்படிங்கும் போது அவருக்கு கொஞ்சம் தயங்குறார், ஆமா எனக்கு அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. அப்பாசு கோவம் வந்துட்டு, அழிஞ்சு போ, உன்னை அழிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறியா, என்ன இன்னும் தயங்கிட்டு இருக்கிறா, சொல்லு அல்லாஹ்வுடைய தூதர் நபி என்று ஒத்துக்கிட்டேன்னு சொல்லு, இங்க வந்துட்டு என்ன சொல்றான், உயிருக்கு மேல உனக்கு ஆசை இல்லையா, இப்பமா அது சொல்லு, புத்தியோட சொல்லு, முட்டாள்தனமா இருக்காத அப்படின்னு ஒரு சத்தம் போடுற. ரசூலுல்லாஹ் பாருங்க, நிர்பந்தம் படுத்த இல்லை, என்கிட்ட வந்துட்டு அவசரமா மாட்டிக்கிட்டா நிர்பந்தமா இஸ்லாத்தை ஏத்துக்கன்னு சொல்ல இல்லை,
ஆனா அப்பாஸ் நட்பு ரீதியாக அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா ரசூலுல்லா கேட்கிறார், இன்னுமா என்னை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள உன் மனசு இன்னுமா வரவில்லை? ரசூலுல்லா எவ்வளவு இரக்கமா, அன்பா, பாசமா, நேசமா, ஒரு உறவு முறையில, இரத்த முறையில அவங்க கேட்கிறாங்க. உடனே ரொம்ப நேரத்துக்கு பிறகு தயக்கத்தோட கொஞ்சம் சந்தேகம் இருந்து, யாரும் சொல்லுதா, இப்ப நான் ஏத்துக்கிட்டேன், உங்களுக்கு தூதராக ஏத்துக்கொள்கிறேன், முடிஞ்சது. அப்ப அபு சுஃபியானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு இப்ப மக்காவுக்கு உள்ள நுழையக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. அபு சுஃபியானும் கையில வந்தாச்சு. அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில அதாவது நோன்பு 17 ரமதான் பிறை 17 ஹிஜ்ரி 8 மக்காவுக்குள்ள நுழையிறதுக்கு படை வீரர்களோடு அப்படியே 10,000 பேரும் அணிவகுத்து அப்படியே உள்ள போறாங்க. எப்படி இருக்கும் அந்த படை? உள்ள நுழைந்து போகிற பொழுது அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு கொடுத்தாங்க, உங்களில் யாராவது உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும் என்றால் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிறங்க. அபு சுஃபியான் வீட்டுக்குள் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்களெல்லாம் ஈமா, அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு. யாரெல்லாம் எங்களை எதுக்குன்னு வர்றீங்களோ அவங்கள சும்மா விட மாட்டோம், துண்டு துண்டாக வெட்டி போடுவோம். அதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை சொல்லுகிற வார்த்தை. உடனே அபு சுஃபியான்ட்டே சொன்னாங்க, படை வீரெல்லாம் பார்க்குறாரு அபு சுஃபியான், இராணுவ அணிவகுப்பு நடக்குது, வரலாற்றில் எழுதுறாங்க, அதையெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் தராது. அப்போ அந்த அணிவகுப்பையெல்லாம் அபு சுஃபியான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அபு சுஃபியான்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபு சுஃபியானே, உன்னுடைய வீட்டுக்குள் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கெல்லாம் இங்கு அவர்களை நான் மன்னித்து விடுவோம், அதை நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அபு சுஃபியான் ஒரு மலைக்கு மேலே ஏறிக்கிட்டு, மலை குண்டுக்கு மேலே ஏறிட்டு, யா மஅஷர குரைஷ் ஹாதா முஹம்மத், அவர் சொல்றார், ஹாதா முஹம்மத் கத் ஜாஅக்கும் ஃபீமா லா கிபல லக்கும் பிஹி அப்படின்னு அறிவிக்கிறார். குரைஷிகளே, இதோ முஹம்மத் வந்திருக்கிறார், உங்களுக்கு திட்டமாக சொல்கிறேன், இவரை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு எந்த நியாயமும் இல்லை, நீங்கள் இவரை எதிர்த்தால் அழிந்து போவீங்க, உங்களுக்கு நாசம்தான் உண்டாகும், உங்களுக்கு அந்த கூவத்து இல்லை, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை, எனவே உங்களுக்கு சொல்கிறேன், எனது வீட்டுக்குள் நீங்கள் நுழைந்து விட்டால் அபயம், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எனவே என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து விடுங்கள். இப்படி சொன்னோடனே பக்கத்தில் அவன் மனைவி நின்றுட்டு கொஞ்சம் மீசையெல்லாம் பெரிய மீசை வச்சிருப்பார், அரபுகள்கிட்ட அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. உமர் கத்தாபு கூட பெரிய மீசை வச்சுருப்பாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட தாடி, பெரிய தாடி, மீசை, நல்ல பெரிய மீசையை வச்சுருப்பாங்க. ஆனால் ஷரத்துங்க, நீங்களும் பெரிய மீசையை வைக்கலாம், எப்போ தெரியுமா, இந்த மீசை இங்கே போகக்கூடாது, வாய்க்குள்ளே போகக்கூடாது. அவர் என்ன செய்வார்னா அப்படி மீசை எடுத்து அப்படி சுருட்டி விட்டுருப்பார் வீரம், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி அபு சுஃபியான் பெரிய மீசை, அவன் மனைவி பக்கத்தில், அவன் மனைவி பேர் தெரியுமா யாருக்கு? ஆமாம், ஹிந்தா இல்லை ஹிந்து, அந்த தா சொல்கிறது இல்லை, ஹிந்துனால அது பெண் தான், மீண்டும் ஒரு தா தேவையில்லை. அப்போ ஹிந்து எப்படி ஹாஜராங்கிறாமல, ஹாஜரா, ஹாஜரா இல்லை, எனது ஹாஜர், யாரோட மனைவி? ஆமாம், இப்ராஹிம் அலி இஸ்லாத்து மனைவி பெரும்போது எல்லாருமே ஒரு ஒரு பிழையாகவே சொல்கிறோம், ஹாஜரா, ஹாஜரா அம்மையா, ஹாஜர், ஹாஜரா இல்லை ஹாஜர். அதே மாதிரி ஹிந்து, ஹிந்தா இல்லை ஹிந்து. அப்போ ஹிந்து என்ன பண்ணாங்க, மீசியை பிடிச்சிடுது. ஹிந்து யாரு தெரியுமா? ருத்துபாவுடைய மகள், அவள் ஒரு வீர, அவள் ஒரு ரவுடின்னு சொல்லலாம். அது பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ரலி அல்லாஹு அன்ஹு. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வீரமான பெண்மணி, மீசியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன, உன்னுடைய கண்டைக்கால் கொளுத்தவனே, கொளுத்து போனவனே, உன்னை கொன்றா, நீ எல்லாம் ஒரு தலைவன் என்பதுக்கு தகுதி இல்லாதவன், இப்படி பயந்துட்டு கோழையா போயிட்டே, தன்னுடைய கணவனை மீசை பிடிச்சி இழுத்துக்கிட்டு. அவர் அதை பத்தியெல்லாம் கவலைப்படையில்லை. இப்ப அவருடைய கவலை எல்லாம் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் கிட்ட அடைக்கலம் போனதுதான் பெருசு அப்படின்னு நினைக்கிறார். உடனே அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தார். உடனே அந்த பெண்மணி சத்தம் போடுறா, உன் வீடு என்ன பெரிய வீடா, அவ்வளவு பேர் உன் வீட்டுக்குள்ள போந்தா இடமே இருக்காது, எப்படி கேட்கிறா. உடனே அடுத்து கதை அவர் சொல்றாரு, மன் தகல மஸ்ஜித் அல் ஹராம், யாரெல்லாம் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார்கள் அவர்களும் அடைக்கலம், என் வீடு நிறைஞ்சிருச்சுன்னா பள்ளிவாசலுக்குள்ள போங்க, மஸ்ஜித் அல் ஹரமுக்குள் யாரெல்லாம் நுழைந்து விட்டீர்களோ உங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கிற, அதை விட்டுட்டு இந்த படையோட மோத வந்துடாதீங்க. உடனே எல்லார் மக்கள்லாம் பயந்து அங்கங்க அபு சுஃபியானுடைய வீட்டுக்களை கொஞ்சம் பேர் அவள் வீடு நிறைஞ்ச பிறகு ஹரத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பேருக்கும் பாதுகாப்பும் மன்னிப்பும் வழங்கப்பட்டட. இப்போ இந்த படை மக்காவுக்குள், காபாவுக்குள் நுழைவதற்கு நெருக்கமாக போயிட்டாங்க. அப்படி போகிற பொழுது
கொஞ்சம் பேர் எதிர்த்தாங்க. ஒரு சின்ன சின்ன சில பேர் ஒரு மூர்க்கத்தனமா இருக்கிறவங்க, நான் என்ன என் உயிர் உலகத்தில் நான் வாழணும்னா நான் வந்து காபிராவே வாழ்ந்து காபிரா செத்து போகிறது தான் புனிதம்னு நினைக்கிறவன் இருப்பான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உள்ளவன் எதிர்த்தான். அவங்களெல்லாம் சும்மா சாதாரணமாக அப்படி துண்டுதுன்னா வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும்தான் காபாவுக்குள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போர் புரிவதற்கு அனுமதி ஒரு சிறிய நேரம் மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இல்லாட்ட காபாவுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் கூட அங்கே வந்து குற்றவாளிகளுக்கு தலைவெட்டுலாம் நடக்குத. மக்காவுல ஒருவன் அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டா அங்கே உள்ள முகக்கமா கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிட்டேன்னா அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு மக்காவை தாண்டி ஹில்லும்பாங்க. அதை தாண்டி தான் அவர்களுக்கு அந்த கிசாஸ் நிறைவேற்றப்படும், பழி பழிக்கு பழி வாங்கப்படும். ஏனென்றால் காபாவுக்குள்ள இந்த மாதிரி வேலை எதுவுமே செய்யக்கூடாது. நமக்கு ஹலாலா உள்ளதை அறுத்து சாப்பிடலாம், அது மட்டும்தான். அங்கே உள்ள புற்புண்டுகளை ஒடிக்கவோ மரங்களை ஒடிக்கவோ இவைகளெல்லாம் கூடாது. அன்னைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அப்போ போர் புரிவதற்கும் கூடாது. அப்படி யாரையாவது தண்டிக்கணும்னா மக்கா விட்டு வெளியே கொண்டு போயிடணும். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும், எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி உள்ள நுழைகிற பொழுது ரசூலுல்லாஹ் நுழைய விடாமல் தடுத்தார்களோ அந்த நேரத்தில் மட்டும்தான் போர் புரிய எனக்கு அல்லாஹ் இந்த சிறு நேரம் மட்டும்தான் அனுமதி தந்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுகள் விடுத்தான். இந்த அனுமதி இதற்கு பிறகு யாருக்கும் இல்லை அப்படின்னு வேற சொல்லிட்டான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்த படைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சாதாரணமாக தள்ளி விட்டுட்டு அவங்க ஹாரத்துக்குள்ள போயிட்டாங்க. போய் அங்கே உள்ள பள்ளியை தூய்மைப்படுத்தினாங்க. நேராக போய் ஹஜருல் அஸ்வத் அதை தொட்டு முத்தமிடுவதற்கு போகும்போது ரசூலுல்லாஹி வலது பக்கமும் இடது பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் அப்படி படை வீரர்கள் அப்படியே அவர்களை பாதுகாப்போடு கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அச்சம். முஷ்ரிக்கர்களில் சில பேர் ஓடி போய் மலைகளுக்கு அங்கங்கே போய் பதுங்கி நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த படைகளை பற்றி இவ்வளவு கூட்டமாக முஹம்மது சம்பாதிச்சிருக்கிறார், நம்ம ஒன்றும் இல்லாமல் விரட்டி விட்டோமே, அவ்வளோ பெரிய இராணுவ வீரர்கள். அதில் கொஞ்சம் பேர் அங்கேருந்து சொன்னாங்களாம், மக்காவில் இருக்கும் போதெல்லாம் நம்முடைய இந்த சொந்தங்கள் பாருங்கள், மக்காவாசி இவர்களெல்லாம் மக்காவில் இருக்கும் போது எப்படி நல்ல வாட்டசாட்டமாக இருந்தாங்க, உடம்பும் அவங்களுமா இருந்தாங்க. மதீனாவில் போய் சாப்பாடு கிடைக்காம எல்லாம் நோஞ்சானா இருக்கிறாங்க அப்படின்னு அங்கேருந்து சத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய காதில் விழுது. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நம்மளை பார்த்து நோஞ்சாங்கிறாங்க, எல்லாம் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, அது இவ்வளவு தூரத்துக்கு பயணமாகி வந்திருக்கிறாங்க, அங்கங்கே தங்கி வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் சின்ன சோறு இருக்குது, அதை பார்த்து இப்படி சொல்கிறாங்களே. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, நீங்கள் உடுத்திருக்கிற ஆடையில் தோல் பூஜம் வெளியில் தெரிகிறமா, இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறவங்க தோல் பூஜத்தை திறந்து வச்சுட்டு போகிறோம்ல, அதனால தான் தோல் பூஜம் தெரிகிற மாதிரி நீங்கள் தவாஃபு செய்கிற பொழுது கஅபாவை சுற்றுகிற பொழுது கொஞ்சம் குலுங்கி கூடு, அதுக்கு அரபியில் ரம்முலும்பாங்க. ரம்முல் மூணு தடவை கொஞ்சம் தவாஃபு செய்யும்போது ஏழு தடவை சுற்றணுமா இல்லையா கஅபாவை, இதான் ஹஜ்ரல் அஸ்வத். ஹஜ்ரல் அஸ்வத தக்பீல் செஞ்சுட்டு முத்தம் கொடுத்துட்டு இப்படியே சுத்துவாங்க, இப்படியே சுத்தி இப்படியே இது ஒன்று இப்படி ஏழு முறை சுத்தணும். அப்படி சுத்தும் போது ஏழு சுத்துல மூன்று சுற்று இன்றும் சட்டமாக்கப்பட்டிருக்கு. இன்றும் மூன்று சுற்று என்ன செய்யணும், கொஞ்சம் குலுங்கி குலுங்கி ஓடணும் ஆம்பளைங்க. ஒரு பகுதி தோல் பூஜத்தில் ஒரு பகுதி திறந்து இருக்கணும், அப்புறம் என்ன செய்யணும் அப்படி கொஞ்சம் குலுங்கி குலுங்கி ஓடணும். ஓட்டமும் இல்லை நடையும் இல்லை, அதுக்கு தான் ரமுல். ரமுல் ஓட்டம் ஓடணும். ரமுல்னு அர்த்தம் என்ன தெரியுமா, மீன்காரம் ஓட்டம் பாருங்க. மீன்காரம் ஓட்டம்னா நீங்கள் மீன் அந்த தலையில் கூடையில் வச்சுக்கிட்டு மீனை தூக்கிட்டு வருவாங்க படகுல இருந்து, நீங்கள் கடலோர பகுதியில் அதெல்லாம் பார்த்துருக்கலாம், அப்படி வந்து கொட்டுவாங்க பார்த்துருக்கிறீங்களா. அவங்க ஓடுறாங்களா நடக்கிறாங்கன்னு தெரியாது, தலையில் உள்ள வெயிட்டு அவங்க மெதுவாக அப்படியெல்லாம் வரமாட்டாங்க, அசந்தெல்லாம் வரமாட்டாங்க. ஓடுற மாதிரி இருக்கும், இல்லை இல்லை நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இல்லை ஓடுற மாதிரி இருக்கும், இப்படியான ஒரு நடை, அதுக்கு தான் அரபியில் ரம்மலும்பாங்க. அதை மாதிரி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் குலுங்கி குலுங்கி ஓடுங்க. ஏன் அதை சொன்னாங்கன்னா உங்களை எல்லாரும் நோஞ்சானா இருக்கிறாங்க, இங்கே இருந்து இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, அங்கே போய் இப்படிலாம் உடம்பு எலும்பும் தோளுமா ஆயிட்டாங்கன்னு தப்பான ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காய்ச்சல் வந்து மதீனாவில் மதீன மக்கால இருந்து போனவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது இல்லைன்னு காட்டணும். தோல் பூஜத்தை எங்க தோலை பாரு தொட்டு பாரு எப்படி அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது தப்பு இல்லை, விரோதிகளுக்கு நம்முடைய பெருமை எடுத்து காட்டுவது. அந்த அபு துஜானாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி சொல்லுவாங்க, போருக்குள்ள போயிட்டானா தலப்பா உண்ண இந்த கலர் தலப்பா கலர் என்ன சிகப்பு கலர்ல தலப்பா கட்டிட்டாருன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா முடிஞ்சு போச்சு. அபு துஜானா தலப்பா கட்டிட்டாரு, அது என்ன கலர்ல சிகப்பு கலர்ல கட்டிட்டாருன்னா அவருக்கு முன்னாடி எவன் வந்தாலும் வெட்டி வீழ்த்திடுவாருன்னு அர்த்தம். அப்படி தலப்பா கட்டிட்டு அவர் அப்படி வீர நடையோடு பெருமை நடையோடு போகிறதை பார்த்து ரசூலுல்லாஹ் ரசிப்பாங்களாம்.
நமக்கு என்ன சட்டம் தெரியுமா? நீங்க பூமியில நடக்கும் வலா தம்ஷிஃபில் அர்தி மரஹாங்கறல்ல, பூமியில் பெருமை அடித்தவரா நடக்காதீங்க. ஆனா போர்க்களத்தில் வீரத்தோடு பெருமை அடித்தவரா நடங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அபூ துஜானாவின் அந்த பெருமை நடையை பார்த்து நான் ரசிக்கிறேன் அப்படின்னாங்க. அல்லாஹு அக்பர். ஏனென்றால் விரோதிகளுக்கு முன்னால் என்னைக்குமே முஸ்லிம்கள் கோழையா இருக்க கூட, காபிர்களுக்கு முன்னாடி என்னைக்குமே முஸ்லிம்கள் தலைகுடியோடு இருக்க கூடாது. நான் வீரண்டா அப்படின்னு காட்டினி அவனுக்கு. உன்னை அவன் துப்பாக்கியால் சுட்டால் பரவாயில்லை, உனக்கு எதிர்த்து சுட முடியலனா நீ மூத்தா போன ஷஹீத். உன்னுடைய ஈமானுக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. ஒளில்லாஹ் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், ஒளில்லாஹ் இஸ்ஸத் ஒளி ரசூலி ஒளில் மூமினின் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். அல்லாஹ்வுக்கு இஸ்ஸத் இருக்குது, அதே மாதிரி நபி ரசூலுக்கு இஸ்ஸத் இருக்குது, மூமின்களாகிய நமக்கும் இஸ்ஸத் இருக்குது. எவனுக்கு நம்ம தலை குடிய மாட்டோம். நாங்க சபரா இருப்போம், பொறுமையா இருப்போம், அதபா நடந்துக்கிறோம், பணிவா போவோம், பெருமடிக்க மாட்டோம். ஆனால் ஈமானா குஃப்ரான் வந்துட்டனா அப்படி நெஞ்சை நிமிர்த்தி நிற்போம். இதாங்க, இதான் இஸ்லாமிய வார்த்தை. ஈமான் வந்துட்டுச்சுனா ஈமானா குஃப்ரா அப்படின்னு வரும்போது எனக்கு ஈமான் தான் பெருசு, என் உயிர் இல்லை. எனக்கு பெருசு ஈமான், என் உயிர் சாதாரணமானது, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறத காட்டணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய உடல் அமைப்பை காட்டுங்க அவனை பார்க்கட்டும், குலுங்கி ஓடுங்க. எனக்கு தைரியம் இருக்குதுடா, உடல்ல வலிமை இருக்குதுடா, ரத்தம் ஓடுதுடா, ஈமான் ஓடுது, எங்களுடைய ரத்தங்கள் எல்லாம் ஈமானால் நிரப்பப்பட்டிருக்குது. உங்களுக்கு முன்னாடி நாங்கள் கோழைகள் அல்ல, நோஞ்சான்கள் அல்ல, சோம்பேறிகள் அல்ல, நாங்கள் நோய்பட்டவர்கள் அல்ல, வீரர்கள் அப்படின்னு காட்டுங்க. இன்னைக்கும் அந்த சட்டம், இன்னைக்கு யாருமில்ல, எல்லாமே முஸ்லீம் தானே இருந்தாலும் அதை பின்பற்றி தான் நம்ம போகும்போது, உமராவுக்கு போகும்போது, ஹஜ்ஜி செய்யும்போதோ, தவாபு செய்யும்போது குலுங்கி குலுங்கி மூன்று தடவை ஓடுவது சுன்னா. சரி, இதே மாதிரி ஓடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, கஅபாவுடைய வாசல்கிட்ட போய் நிற்கிறாங்க, துவா செஞ்சாங்க, தொழுதாங்க, எல்லாமே தவாஃபெல்லாம் முடித்தாங்க, சஹி செஞ்சாங்க, இதெல்லாம் நடக்குது. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கஅபாவுக்குள்ள போய் பார்த்தனா 360 சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சி தள்ளினாங்க. குல்ஜா அல் ஹக் வஸஹக அல் பாதில் இன்னல் பாதில கான ஸஹூகா அப்படினா, குல்ஜா அல் ஹக் உண்மை வந்து விட்டது, முடிஞ்சிருச்சு, ஹக் வந்துருச்சு. வஸஹக அல் பாதில் தவறு பொய் அசிங்கம் அனைத்தும் அழிந்து போய் விட்டது. உண்மை வந்துட்டுனா முடிஞ்சு போச்சு, வெளிச்சம் வந்துட்டுனா இருட்டு போயிருவாருங்க. ஈமான் வந்துட்டு, இஸ்லாம் வந்துட்டு பொய் அனைத்தும் அழிஞ்சு போயிட்டது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா, பொய் என்னைக்குமே அழிஞ்சே தீரும் அப்படின்னு வசனத்தை, குரான் வசனம் இதை ஓதிட்டு அத்துணை சிலைகளையும் உடைத்து தள்ளின, அப்படியே கம்பால தள்ளி தள்ளி விட்டாங்க, பொத்து பொத்துண்டு. அவ்வளவு அவனை வணங்கின கடவுள்லாம் கண்ணுக்கு முன்னாடியே உடைந்து செதறியது. தன்னை காப்பாற்ற முடியாத கடவுளைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார் என்பதை முஷ்ரிக்குகள் அங்கங்க ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்தார். அட, நம்ம இவ்வளவு காலம் வணங்கினது நம்மளை காப்பாத்து நினைச்சான், அவர்களையே அவர்கள் காப்பாற்ற முடியல. அவ்வளவு பேரும் நொறுங்கி கீழே மண்ணோடு மண்ணாக அத்துணை சிலைகளும் நொறுங்கி போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் படம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அவர் எதை வச்சிருந்தா ஜோதிடம் பார்க்கிற மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ரொம்ப, என்னைக்கு இப்ராஹிம் இஸ்மாயில் இந்த வேலையை செஞ்சாங்க, எந்த அளவுக்கு இவர்கள் பொய்யாக வரைஞ்சி வச்சிருக்காங்க, அழியுங்க, அழிச்சாங்க, எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிருச்சு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுடைய வாசல்கிட்ட வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்குதுல வாசல், அந்த வாசல்கிட்ட வந்து அந்த படியை பிடிச்சிக்கிட்டு இப்படி சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா சதக வஅதா ونصر عبده وعجز ذنبه واحزم الاحزاب وحده அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அலா இன்ன குல்லமா
தரத்தின் காணத்துவில் ஜாஹிலியா காலத்தில் இருந்த அனைத்து கலாச்சாரங்களையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு சமதி ஆகிட்டேன். சமாதி ஆயிடுச்சு. நீங்க என்னதெல்லாம் இவ்வளவு காலம் செஞ்சீங்களோ, ஜாஹிலியத்து, மடமைத்தனம், மூட நம்பிக்கை, அனைத்தும் எனது தகத்த கதமையா அப்படின்னு சொன்னாங்க. என் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டேன். நீ சொன்ன புனிதம் எல்லாம் என் காலுக்கு கீழே இருக்குதுடா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ரெண்டு விஷயத்தை மட்டும் விட்டு வைக்கிறேன், உங்க காலத்துல உள்ளதான் ரெண்டையும் விட்டு வைக்கிறேன். ஒன்னு, ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவது, அது எப்பவும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் இருக்கும், அது அந்த கலாச்சாரம் இருக்கிறது. இந்த பைத்துல்லாவை பராமரிக்கிறது, அந்த ரெண்டு மட்டும் நிறுத்தி வைக்கப்படுகிறது, அது மட்டும் அமலில் இருக்க போகிறது. மீது அனைத்தும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதைச்சு விட்டேன். அடுத்து ஒரு சின்ன ஹொத்துபா பண்ணாங்க, யா அய்யுஹன்னாஸ் இன்னல்லாஹ கத் அதுஹப அன்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், மக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள்கிட்ட இருந்த ஜாஹிலியத்து அனைத்தையும், அனைத்து குறைபாடுகளையும் அழித்து விட்டான், ஒன்று இல்லாமல் ஆக்கி விட்டான். உங்கள்கிட்ட இன்னும் சொல்ற அய்யுஹன்னாஸ் அண்ணா சுரஜில, மனிதர்கள் ரெண்டு வகை தான். நீங்க மனிதர்களை பல வகையா ஜாதி வாரியா பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்கள் என்றால் இரண்டு வகை, இரண்டே வகைதான் மனிதர்கள். தமிழ்ல கூட சொல்றாங்கல்ல, சாதி இரண்டொழியே வேறு இல்லை. சாதி இரண்டொழி தான். சாதின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு சாதி தான், ஒண்ணு என்ன ஆண் சாதி, இன்னொன்னு பெண் சாதியா? நல்லா இருக்க கதை. சரி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அண்ணா சுரஜில, மனுஷன் ரெண்டு தான், ஒண்ணு தக்கி இறையச்சம் உள்ளவன், இன்னொன்னு ஃபாஜிர் கெட்டவன். இதுதான் வித்தியாசம் இருக்கு. இவர் இவரை விட சிறந்தவர் என்று எப்பதை வச்சு சொல்ல முடியும்? இவருள்ள தொழுகையாளி இபாதத்து தக்குவா சிறந்தவர். அவன்கிட்ட இன்னொரு கிட்ட அவர்கிட்ட தக்குவம் இல்லை, இறையச்சம் இல்லை, கெட்ட பழக்கம். இப்ப ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவன் இப்படி வேணா சொல்லலாம். மனிதர் ரெண்டு வகை, ரஜுலுன் தக்கி ஒரு ரஜுலுன் ஃபாஜிர், இப்படி வேணா பிரித்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு உங்கள் பிறப்பின் அடிப்படையில் யாரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது. ஏனென்றால் ஒன்னாசு பனு ஆதம், எல்லா மக்களும் ஆதமுடைய மக்கள். வஹலக்கல்லாஹு ஆதமமின் துராப், ஆதத்தை எல்லாம் மண்ணால படைச்சிருக்கிறான். மண்ணால படைச்ச ஆதத்திலிருந்து அவ்வளவு பேர் வந்திருக்கு. என்னங்க உங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குது? நிறத்தால், குணத்தால், வேற என்ன அந்த நீங்க சொல்றீங்கள, மொழியால், இனத்தால், எதுலையும் எந்த வகையிலும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொன்னாங்க. யா அய்யுஹன்னாஸ் இன்ன கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஅரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். இந்த வசனத்தை ஓதிக்காம, யா அய்யுஹன்னாஸ் மக்களே, இன்ன கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, ஒரு ஆண் பெண்ணின் மூலமா தான் அவ்வளவு பேரும் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. வ ஜஅல்னா ஷுஉபன் கபாயில, உங்கள்ல நாம வந்து கிளைகளாகவும், அத மாதிரி கோத்தரத்தார்களாகவும், இப்படியெல்லாம் இருக்கிறது. இன்ன குடும்பம், இன்ன கோத்தரம்னு சொல்றவன், அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உண்மை. அது ஜாதி பெருமை இல்லை. தாரஃபு, நீங்க சண்டையிட்டுக் கொள்வதற்கல்ல, தாரஃப் அறிமுகம் ஆயிருக்கிறது. இவ யாருங்க? இவர அந்த குடும்பத்தை சார்ந்தவர். அதுக்குத்தான் அந்த குடும்ப பேரை தவிர, எந்த எங்க குடும்பம் யாரு தெரியுமா? நாங்க அப்படியே பாரம்பரியத்திலிருந்து, வானத்திலிருந்து பொத்துன்னு அத்து விழுந்தோம், அதெல்லாம் இல்லைங்க. எல்லாம் மண்ணில இருந்தா வந்திருக்கிறோம், முடிஞ்சிச்சு. இதுல பாரம்பரியம் எல்லாம் இல்லை. அப்படியானால் வித்தியாசம் இருக்குது. எப்போ தெரியுமா? இன்ன அக்கிரமக்கும் இழந்ததுதான் யாத்துக்காகும். உங்களில் சிறந்தவர் யாரு? யாருக்கிட்ட இறையச்சம் இருக்குதோ அவர் சிறந்தவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா, செய்தொழில் வேற்றுமையா சொன்னானா இல்லையா திருவள்ளுவன்? எல்லா பிறப்பும் ஒண்ணு போலதான் பிறக்குது, வித்தியாசம் ஒண்ணு இருக்குதுன்னா இருக்குது. திருவள்ளுவரே சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை. அவன் அவன் செய்கிற அமலை வச்சுத்தான் வேறுபடுகிறான். இதைத்தான் இஸ்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில இருந்த அந்த பெருமையெல்லாம், குலப்பெருமையெல்லாம் உடச்சி எறிஞ்சாங்க. அடுத்து சொன்னாங்க, யா குறைஷ் மக்களே, இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதான் ரொம்ப முக்கியமா. மா தரவுன அண்ணி ஃபாயிடும் பிக்கும், உங்களை நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை சொல்லுங்க. குறைஷிகள் அப்படி அந்த ஹரத்துக்குள்ள போந்தாங்க பாத்தீங்களா, அடைக்கலம் தேடி. அவ்வளவு பேர் அப்படியே நிக்கிறாங்க, என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை. முகம்மது கையில இப்போ கஅபாவின் ஆலயத்தின் திறவுகள் போயிருச்சு, முடிஞ்சிச்சு. அவங்களுடைய எல்லா பிடியும் அதுக்குள்ளதான் இருக்குது. அதுவே முகம்மதுடைய கையில வந்துட்டு இப்ப வாசலுக்கு முன்னாடி நின்றுட்டு இவ்வளவு 10,000 படையோடு ஆயுதங்களோடு வந்து நிக்கிறார். இப்ப நம்மகிட்ட கேட்கிறார், என்ன செய்ய போறாரோ தெரியலையே, அப்படி ஒரு மாதிரி நிக்கிறாங்க. ரசூலுல்லா கேட்கிறாங்க, மா தரவுன அண்ணி ஃபாயிலும் பிக்கும், உங்களை நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். அவ்வளவு பேரும் சொன்னாங்க, ஹைரன் இன்னி கரீமுன் அப்படின்னா,
நாங்க உங்க விஷயத்துல நல்லதா நினைக்கிறோம், நீங்க ரொம்ப சங்கையான கண்ணியமான மனுஷன், ஒபனி ஆஹின் கரீம், நீங்க சங்கையான மனுஷனின் சகோதரன், நாங்க அப்படித்தான் உங்களை நினைக்கிறோம் என்று சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள்ட்ட சொன்னதை ரசூலுல்லாஹ் பதிலா சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்களுக்கு இன்றைக்கு பழி தீர்க்கும் நாள் அல்ல, உங்களை யாரையும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இது ஹபு சிறப்பாக போயிட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் அனுப்பிட்டான். சந்தோஷமாக போனான். அதனால தான் இஸ்லாத்தை எது கொழுன்னு ஃபீதீனில்லாய் அஃப்வாஜாங்கிறாள், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தோட, என்னடா மனுஷன் நாட்டையும் பிடிச்சார், எல்லாத்தையும் பிடிச்சி கபாவையும் பிடிச்சிட்டாரு, நம்மளையும் பிடிச்சி உள்ள அறு துண்டு துண்டு அறுத்திருக்கலாம், ஏனென்றால் நாம் வெட்டப்படுவதற்கும் அழிக்கப்படுவதற்கும் முழு தகுதி, காரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிறோம், வேதனைப்படுத்தியவங்களும் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, இந்த சஹாபாக்களை தொல்லப்படுத்தியவர்களும் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, யாருக்குமே யாரையுமே பழி தீர்க்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவு பேரும் மன்னிச்சிட்டாங்க. எதுகுலுன ஃபீதீனில்லாஹி அஃவாஜா, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவளாக வந்துட்டான். அதுக்கு பிறகு லுஹருடைய நேரம் ஆயிடுச்சு, பிலாலை கூப்பிட்டாங்க, மேடையில் ஏறி வாங்க சொல்லுங்கண்ணா. பிலால் ஏறிக்கிட்டா அல்லாஹு அக்பர் அல்லாஹ்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹு அக்பர், அந்த பாங்க சத்தத்தை கேட்டு சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ச்சி. அங்கிருந்த முஷ்ரிக்குகளுக்கெல்லாம் பெரிய வேதனை. அதில் ஒரு அத்தாப் அப்படிங்கக்கூடிய ஒருவர், அவர் சொல்கிறாரு, நல்லதாக போச்சு, இல்லக்கது அக்கரமல்லாஹு அபி, என்னுடைய தந்தையெல்லாம் பாதுகாத்து கொண்டான், அவருக்கு முன்னாடியே செத்து போயிட்டார், அல்லாஹ் எக்கோனு சமய ஆதா, இந்த வார்த்தையை மட்டும் அவர் கேட்டிருந்தால் அவர் ரொம்ப கோபமாக இருப்பார். ஏனென்றால் ஒரு அடிமையை கருத்த அடிமையை கொண்டு போய் புனிதமிக்க மேடையில் ஏற்றி என்ன நினைக்கிறார் முஹம்மத், என்னுடைய தந்தை மட்டும் உயிராக இருந்தால் இதை கேட்டு அவர் ரொம்ப கோபமாக இருப்பார் அப்படின்னு சொன்ன அத்தாப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயோ இருந்தாங்க, கூப்பிட்டு அவங்கள மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னொடனே அவங்க துடிச்சிட்டான், அது எப்படி உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசிக்கொண்டு இருப்பதை யாரும் அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர, ஆனால் நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், எனவே நான் நினைக்கிறேன் இன்னி ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன அத்தாப் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹு அக்பர். அன்சாரிகள் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதோட முடிச்சிட்றேன், இதை ஒரு பாயிண்டில் முடிக்கணுங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்துட்டேன், சின்ன ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிஞ்ச உடனே சஃபா மலைக்கு மேலே ஏறினாங்க. இன்னைக்கு நம்ம அங்கே போகிறவங்க சஃபா சஹி செய்கிறதுக்கு அப்படி சஃபாவுக்கு மேலே ஏறிட்டு ஹாஜிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த காபாவை நோக்கி துவா செய்வாங்க, நம்ம என்ன கேட்குறோமோ அவ்வளவும் கபூல் செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நேராக காபாவை நின்று துவா செஞ்சுட்டு தான் அந்த சஃபாவிலிருந்து இறங்கி மர்வாவின் பக்கம் சஹி செய்யணும், தொங்கோட்டம் ஓடுது. ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, சஃபாவுக்கு மேலே ஏறிட்டு காபாவை பார்த்து உருக்கமாக துவா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ அன்சாரிகள்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல நின்று பேசிக்கிறான், ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்சாரி ரொம்ப தூரத்தில் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, கொஞ்சம் அச்சத்தோடு பேசுகிறாங்க, லம்மா ஃபத்தஹ மக்கா, அல்லாஹ் மக்காவை வெற்றி ஆக்கிட்டான், மக்கா என்பது ரசூலுல்லாவுடைய ஊர், ரசூலுல்லாவுடைய நாடு, ரசூலுல்லா பிறந்த இடம், ரசூலுல்லா உலகத்திலேயே அதிகம் நேசிக்கிற ஒரு பூமி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பூமி, புனிதத்தலம் இருக்கிற பூமி, இப்படிலாம் பேசிக்கிட்டே வர்றாங்க. இப்போ என்ன நடக்குன்னு தெரியல, ரசூலுல்லா மக்கா அவங்க கைக்கு போனதுனால இன்னுமே மக்காவுடைய உட்காந்துருவாங்க போல தெரியுது அப்படின்னு அவங்களுக்குள்ள ரொம்ப கவலையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லா துவாவெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நேராக அந்த பேசிக்கிட்டு இருந்தாங்களே அன்சாரி தோழர்கள், அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, என்னமோ பேசுனீங்களே, ஆ லாஷை லாஷைன்னாங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒன்று, இல்லை யாரோ சொல்லலா இப்படி 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 மாதல்லா, உடனே ரசூலுல்லா சொல்கிறாங்க, இப்படி சொன்ன உடனே நீங்கள் இந்த ஊர்லேயே உட்காந்துருவீங்களோ நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு உடனே மாதல்லா சொன்ன வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக, எப்படி பாருங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல் மமாத் அல் மமாத் அல் மஹியா மஹியாக்கும், அல் அல் மஹியா மஹியாக்கும் ஒல் மமாத் மமாத்துக்கும், எப்படி சொன்னாங்க, அல் மஹியா மஹியாக்கும் ஒல் மமாத்து மமாத்துக்கும், ஹயாத் என்பது வாழ்வு என்பது உங்களோடு வாழ்வது தான், மரணம் என்பது உங்களோடு மரணிப்பது தான், எனவே நான் மீண்டும் மதீனாவுக்கு உங்களோடு தான் வருவேன், உங்களோடு தான் வாழ்வேன், உங்களோடு தான் வசிப்பேன், உங்களோடய மூத்தா போவேன், நீங்கள் வாழ்கிற இடத்துலையே நான் சமாதி ஆயிருவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு கொடுத்த பிறகு அன்சாரிகளுக்கு மகிழ்ச்சி. எனவே இப்படித்தான்
மக்கா வெற்றி நடந்தது. இன்னும் சில அதிசயங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடந்தது. நம்முடைய தலைப்பும் நேரமும் இதோடு முடிஞ்சிருச்சு. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கா வெற்றியின் மூலமாக நமக்கு நிறைய பாடங்கள் அதில் வச்சிருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நமக்கும் இப்படி எங்கையெல்லாம் முஸ்லீம்கள் நெருக்கடியில் இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுப்பானாக என்று நாம் எல்லாரும் துவா செய்து கொள்வோம். நாம் நோட்டிருக்கிற நோன்பின் பொருட்டால் முஸ்லீம்களுக்கு நெருக்கடியான பகுதிகள் எல்லாம் முஸ்லீம்க்கு கையில் வச வருவதற்கும், காபிர்களுக்கு மத்தியில் அவருடைய கல்புகளில் ஒரு ரொபை அல்லாஹ் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவர்கள் நம்மை முஸ்லீம்களை பார்த்த நடுங்கிற அளவுக்கு அல்லாஹ் நீ ஆக்குவாயாக. இந்த ஃபத்ஹ் மக்காவுடைய வரலாற்றை நாங்கள் படித்தோமே, அதே போன்று எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த இந்தியாவையும் நாங்கள் பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாய் என்று அல்லாஹ்ட்ட துவா செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.